எடுத்து என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பரிகாரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு திருமண தோஷம் அகல. மனிதனுடைய வாழ்க்கையிலே பிறப்பு திருமணம் இறப்பு என்பது மூன்று முக்கிய நிகழ்ச்சிகளாக அவனுடைய வாழ்க்கையானது கழிந்தது. பெற்றோர்கள் கல்வியை முடித்த பிறகு தொழில் அமைய பெற்றவர்களுக்கு இந்த திருமணத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று அவர்கள் எவ்வளவோ பரிகாரங்களை செய்கின்றார். அப்பொழுது ஒரு சில ஜாதகங்கள் அதிலே இருக்கின்ற கடுமையான தோஷம் அவர்களை திருமணம் செய்ய விடாமல் தடுத்து அவருக்கும் சோகத்தை உண்டாக்கிறது, அவருடைய குடும்பத்திற்கும் சோகத்தை உண்டாக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எதை தின்னால் பித்தம் தீரும் என்று எதிர்பார்க்கின்ற கட்டத்திலே இந்த திருமண தோஷம் போகாத காலாகாலத்திலே திருமணம் நடக்காதா என்று ஏங்குபவர்கள் நல்லதொரு பரிகாரம் இன்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலிலே ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஏழாவது இடமே லக்னத்தில் இருந்து எண்ணி வரார். அதுவே அவர்களுக்கு திருமண தோஷத்தை ஏற்படுத்துகின்ற இடம். இந்த ஏழாவது இடத்திலே சூரியனோ செவ்வாயோ சனியோ ராகுவோ அல்லது கேதுவோ இயற்கையான பால்கள் இருக்க பெற்றவர்களுக்கு திருமணம் தாமதம் ஆகும். சில நேரங்களிலே திருமணம் நடக்கின்ற அந்த வாய்ப்புகள் குறைந்துதான். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு வெள்ளி அன்று மூன்று நான்கரை என்று சொல்லப்படுகின்ற அந்த ராகு காலத்தில் துர்கா தேவியை வணங்க வேண்டும். குறிப்பாக தை மாதங்கள் அல்லது ஆடி மாதங்களிலே வருகின்ற வெள்ளிக்கிழமைகளுக்கு அதிக சக்தி. அப்பொழுது இவர்கள் அந்த துர்காவின் மீது நம்பிக்கை வைத்து பக்தி வைத்து அந்த ராகு காலத்திலே நெய் தீபம் தொடர்ச்சியாக போட்டு வர இவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அல்லது ஒரு முறை திருமணம் ஏறி சென்று அங்கே இருக்கின்ற சிவனை வணங்கி இவர்கள் வாழ்க்கையிலே வரம் பெற்று வர இந்த காலதாமதமான அல்லது தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அந்த திருமணத்திற்கு ஒரு வழி. இது பொதுவான பரிகாரமாக இருந்தால் தனிப்பட்ட சிறப்பான பரிகாரங்களை பெற உங்கள் சொந்த ஜாதகத்தோடு வந்தார். சிறப்பான ஒரு வழியை என்னால் காட்டப்படும். ஏனென்றால் நான் சொல்லுகின்ற அனைத்து பரிகாரங்களும் பொது பரிகாரம் தான். ஆனால் அது நம்பிக்கை வைத்து செய்யும் பொழுது அது மிக அழகான பரிகாரமாக மாறி உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு அமைப்பை அது கொடுத்து விடுகிறது என்றால் அதில் எந்தவித வியப்பும் இல்லை. இவர்கள் ஒவ்வொரு வெள்ளி அன்று இவர்களுடைய ஊரிலே அந்த துர்கா தேவி இல்லை என்றால் அந்த படத்தை வாங்கி வீட்டிலே வைத்துக் கொண்டு அந்த மூணு நாலரை நேரத்திலே
அந்த துர்கா தேவியை அந்த படத்தை வைத்து நெய் தீபம் ஏற்றி மனம் உருக வணங்க இப்படிப்பட்ட காலதாமதமான அந்த திருமணங்கள் மனிதனுக்கு கட்டுப்படாது, மனிதனுக்கு அகப்படாது, ஆனால் இறைவனுக்கு அது அகப்படாது, அது கட்டுப்படாது என்று சொல்வதற்கு நமக்கு அதிகாரம். ஆண்டவன் நினைத்தார், நினைத்த இடத்திலே அற்புதம் செய்யும், நினைத்த மாத்திரத்தில் அற்புதத்தை செய்யும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நான் சொன்னதை போன்று கடைபிடித்து முயற்சி செய்ய உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளை தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.